அது 1917 வரும்பொழுது அப்பெல்லாம் தெரியும் உங்களுக்கு யார் உயர்கல்விக்கு போக முடியும், யார் நிறையா படிச்சுக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறதெல்லாம். நீ வந்து உங்கள் ஊரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு சொல்ல தெரில, சொந்த கிராமத்தை பற்றி சொல்லுன்னாக்கா யாருக்கும் அதை பற்றி சொல்ல தெரில. இப்போ இப்போ மாதிரிலாம் திண்ணை இல்லாத வீடுகள்லாம் அப்போ கிடையாது. ஆனால் அந்த திண்ணையில் யார் இருக்கலாங்கிறதுக்கு இருக்குது சட்டம் இருக்குது. எல்லாரும் போயெல்லாம் திண்ணை திண்ணை தானே கட்டி வச்சுருக்காங்க, யாராலும் போய் இருந்துக்கலாம் இருக்க முடியாது. 1967, 1968, 1969, 1970 அந்த டயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டில் பொது விநியோகங்கிறது ரெண்டு ஊரில் தான் இருந்தது. கிராமங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக் கிராமங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. கிராமங்கள் அப்படிங்கிறது மிகவும் பிற்போக்கு தரமானவை, மனிதர்களை வாழ விடாமல் செய்வதற்கு உண்டான இடம் அது, மனிதர்களை மனிதன் அப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு இடம். இந்த சாவர்னிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நாட்டினுடைய இறையாண்மை, இறையாண்மை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த படத்தில் கொடியில் அதிலெல்லாம் இல்லை, அசம்பிளியில் போலீஸில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட என்ன மாதிரி பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மன் எல்லாம் கிடையாது. இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இந்த ஜனநாயகம் நிலைக்குமான ஒரு பெரிய கேள்வி. நாம் ஆராய்ச்சி மாணவனாக இருந்த பொழுது அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருந்த பேராசிரியர் நீலகண்டன் அவர்கள் வந்து கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்பிப்பாளையம் என்ற ஊரில் தான் அவங்க இருக்காங்க. அவர் வந்து எழுதின ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு கிராமமும் ஒரு நகரமும் அப்படின்ட்டு. இங்கே வந்து காலச்சுவடு பதிப்பகம் இருந்தால் அதில் வந்து அந்த புத்தகம் இருக்கும். அதில் அவர் என்ன சொல்லியது அந்த அதை வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவரோட வந்து இப்போ ஒரு 87 வயசாகுது. அந்த அவர் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு நிலச்சு வந்தார் குடும்பத்தில் பிறந்தவர். அதுக்கப்புறம் லா படித்தார், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் படித்தார், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் பிஹெச்டி பண்ணார், அப்புறம் பேராசிரியராக பணியாற்றினார். ஆனால் வந்து தொடர்ந்து இந்த கிராமத்தை பற்றியும் இந்த நகரத்தை பற்றியும் அவர் வந்து அவதானித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா இந்த ஊருக்காரர் ப்ளஸ் அவருக்கு வந்து ஒரு அபாரமான ஒரு தொடர்புகள், ஞாபக சக்தி எல்லாம் இருந்து இருக்கிறதுனால அவர் வந்து எப்போ போய் அவர்கிட்ட வந்து உட்காந்து பேசினாலும், நான் வந்து அங்கே மாணவனாக இருக்கும்பொழுது, அதுக்கு பிறகு அங்கேயே ஆராய்ச்சிகளாக இருக்கும்பொழுது மாலை வேலைகள் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா 5 மணிக்கு 6 மணிக்கு டீ குடிச்சிட்டு கதை கேட்கணும்னா ஒரு ரூமுக்கு போகிறது. ரூமில் போய் உட்காந்தோம்னாக்க அப்படியே சம்மந்தமாக கதையாக சொல்லிட்டு போவார். சொல்லிட்டு போகும்போது நான் வந்து அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், ஏன் சார் இவ்வளோலாம் சொல்கிறீங்களே, இது அப்படியே எழுதுனேன் நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கெல்லாம் இது வந்து என்னன்னு தெரியும்ல அவங்களுக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி சொல்லும்போது இது என்னங்க இருக்குது, இதெல்லாம் வெறும் கதை, இதை போய் எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்னாரு. அப்பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படி சொல்லாதீங்க இவ்வளோ எளிமையாக. இப்போது ப்ரொஃபஸர் கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் தான் முத முதல்ல வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துலேருந்து சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பொருளாதாரத்துறை பேராசிரியராக அனுப்பப்படுகிறார். அது வந்து 1917 அது 1917 வரும்பொழுது அப்போல்லாம் தெரியும் உங்களுக்கு யார் உயர்கல்விக்கு போக முடியும், யார் நிறையா படிச்சுக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறதெல்லாம். அப்போ வந்து உயர்கல்வி நிறுவனங்களே ரொம்பவும் குறைவு. அப்போது மொத்தம் 15 பேர் 16 பேர் படிப்பாங்க எம்ஏ எக்கனாமிக்ஸை மொத்தமாக அந்த ஸ்டேட்லேயே. அந்த மாதிரி படிக்கும்போது அந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் அவருடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட, நீ வந்து உங்கள் ஊரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு சொல்ல தெரில, சொந்த கிராமத்தை பற்றி சொல்லுன்னாக்கா யாருக்கு அதை பற்றி சொல்ல தெரில, சொல்ல தெரியாத போது. ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் எதையெல்லாம் பற்றி சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இங்கிலாந்துடைய பொருளாதாரத்தை பற்றி அவர்கள் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறார்கள். ஏன்னா பாடத்திட்டத்தில் அப்படி தான் அதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, நீங்கள் முதல்ல உங்கள் உலகத்திறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும், முதல்ல உள்ளூரை தெரிஞ்சுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருடம் கோடை விடுமுறை வரும்பொழுது அவர் என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, நீங்கள் போய் உங்கள் ஊரில் என்னென்னலாம் பார்க்கணும், பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஊரை பற்றி நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஒரு 30 ஊர்களுக்கு வந்து இது பண்ணால், அவர் கோடை விடுமுறைக்கு வந்து எல்லா வெள்ளைக்கார அதிகாரிகளுக்கும் பெரும் பணம் படைத்தவர்கள்லாம் வந்து அப்போல்லாம் கொடைக்கானலுக்கு போயிடுவாங்க, ஊட்டி போயிடுவாங்க. அவர் அது மாதிரி போகாமல் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாணவர்கள் எந்தெந்த ஊர்லெலாம் இருந்தார்களோ அந்தந்த ஊர்களுக்கு அவரே போகிறார். மெனக்கிட்டு வண்டி கட்டி தான் போகணும் அப்போலாம் அந்த காலத்தில். அதுமாதிரி போய் அவர்களோட 1 நாள் 2 நாள் தங்கி அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து, அவர்கள் திரும்ப வந்து கோடை விடுமுறை முடிந்து இதுக்கு பல்கலைக்கழகம் வந்த பிறகு என்னெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக போடுகிறார். அதுதான் வந்து முதல்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அந்த புத்தகம் வந்து 1917 தூக்கப்பட்டு தென்னிந்திய கிராமங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வருது. அந்த புத்தகம் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பிறகு அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் 20 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பேசுகிறார்கள் என்ன பேராசிரியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே கிராமங்களுக்கு திரும்ப திரும்ப போகிறது. இப்போ எந்த வில்லேஜுக்கு போகிறாங்களோ முதல்ல போயிருந்தாங்களோ 17, அதே மாதிரி 34 ஒரு தடவை போகிறது, அப்படி வரிசையாக போயிட்டு வராங்க. இப்போ அதே மாதிரி போயிட்டு வந்ததில் ஒரு 5 முறை 6 முறை வெவ்வேறு ஆட்கள் அதை போய் பார்த்துட்டு வந்து எழுதுனதுனுடைய தொகுப்பு இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி ஒரு 100 வருட வரலாறு இருக்குது நம்மகிட்ட. அந்த 100 வருட வரலாறு தான் வந்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கால கண்ணாடி மாதிரி அது. இப்போது நமக்கு என்ன நம்ம வாழ்முறை நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஜெய்சலன் பேசும்போது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போனதுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய நாலேஜ் இருக்குது, அதான் காகிதம் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார்.
அது மாதிரி செய்யப்பட்ட காகிதம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அது மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்து வைத்துட்டு போனது. அந்த வரலாறு எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம கிராமங்கள் எவ்வளோ மாறி இருக்கின்றன அப்படின்ட்டு, அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு. அப்போ நான் ஒன்று செய்கிறேன், இந்த கிராமம் எப்படி நான் வளர்ந்தது, இந்த நகரம் என்ன ஆச்சு அப்படி ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன்னார். அதனுடைய விளைவு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமமும் நகரமும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, உங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த புத்தகத்தை வாங்கி படித்துப்பாங்க. இப்போ இது போல் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஆராய்ச்சி பண்ணுறவர்களே ஒரு தனி பிரான்ச் ஒன்று எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாற்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி பல ஆய்வுக் கட்டுரைகள் பல புத்தகங்கள் அதெல்லாம் வந்திருக்கின்றன. ஆனால் அதெல்லாம் என்னவா வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாப்புலர் ரீடிங், அதாவது வந்து ஒரு சாமானியர்கள் படித்து அதை வந்து புரிந்து கொள்வது அப்படிங்கிற அளவுக்கு வரல. ஆனால் அது மாதிரி அது போன்ற நூல்கள் வந்து உருவாக்கப்பட வேண்டும் என்பது நான் பல இடங்களிலும் பல பல்கலைக்கழகங்களையும் போகும்போதெல்லாம் கல்லூரிகளுக்கு போகும்போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாற்றங்கள் நிகழ்வது அப்படிங்கிறது எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம், அது எப்படி சாத்தியப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிவார்ந்த ஒரு சமுதாயமாக நம்ம மலர்வதற்கு அதுபோன்ற அறிவு வந்து நமக்கு மிக மிக தேவைப்படுகிறது. இப்போ எப்படி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 1950 1940 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் எழுதியிருக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படி நமக்கெல்லாம் இப்போது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. எப்படின்னு நமக்கு இப்போ எப்படி எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலானவர்களுடைய வீடுகளில் வந்து நீங்கள் இப்போ நம்ம நேராக இப்போ கதவை திறந்து நேராக நுழைஞ்சு போகிறோம்னு நடந்து நின்று போகிறோம்ல, அதுமாதிரி போக முடியாத வீடுகள் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவழ்ந்து தான் போக முடியும் வீட்டுக்குள்ளே, அப்படி தான் வீடுகள் இருந்திருக்கிறது. குடிக்கிறதுக்கு தண்ணி அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய பெரிய போராட்டம். குடிக்கிற தண்ணினா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பொதுவான கிணறு கிடையாது, யார் வேணாலும் எங்கே வேணாலும் தண்ணி எடுக்க முடியாது. சில பேர் சில இடத்துல எடுக்கலாம், சில பேர் சில இடத்துல எடுக்க முடியாது. அப்போ சில பேர்கிட்ட தண்ணி வாங்குறதுக்கு இப்போ சுயேட்சி வாங்கியா பேசும்போது சொல்கிறாங்க, யார் கவி காளிதாஸ் போகும்போது ஏன் அவரால் தண்ணி இறைக்க முடியல, போய் அவர் கிணத்துல அவரே இறைக்கலாம்ல, ஏன் இறைக்க முடியல, அது அது ஒரு சூட்சமாக இருக்குது. அப்போ அவருக்கு அவங்க ஒரு வாட்ச் சொல்கிறாங்களே, நீ யாருன்னு தெரியாமல் உன நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வீட்டுக்கு வீடு திண்ணை இருந்தது. இப்போ நிலம் வச்சிருக்கவர்கள் வீடுகளெல்லாம் வீட்டுக்கு வீடு திண்ணை இருந்தது. திண்ணையில் வந்து இப்போ இப்போ மாதிரிலாம் திண்ணை இல்லாத வீடுகள்லாம் இப்போ கிடையாது. ஆனால் அந்த திண்ணையில் யார் இருக்கலாங்கிறதுக்கு இருக்குது சட்டம் இருக்குது. எல்லாரும் போயெல்லாம் திண்ணை கட்டி வச்சுருக்கேன், யாரும் போய் இருந்துக்கலாம்லாம் இருக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரி விஷயங்களை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இல்லாட்டி என்னென்னா, வெறும் ஏதோ கடந்த காலத்தில் ஏதோ இருந்தது இப்போலாம் இல்லை என்று. ஆனால் அது எல்லாம் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கு, எவ்வளோ மாறி போயிருக்கு பாருங்கள். இப்போ திண்ணில்லாத வீடுகள் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வேறு விஷயம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தெருவிலேயே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த காலம் போய், இப்போ தெருவில் போகிறதுக்கு வந்து அந்த மாதிரி தடைகள் இல்லைங்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு சமுதாயத்தில் அப்படிங்கிறது. குடிக்கிற தண்ணி வந்து எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தது, குடிக்கிற தண்ணி வந்து யாருக்கு அக்சஸபிள் யாருக்கு அக்சஸபிள் இல்லை அப்படின்னு வர்றது. அதே போல் போக்குவரத்து, ஓஎஸ் அமலாதனுடைய வரலாறை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, எங்கள் அப்பா வந்து பஸ்ஸில் அந்த ட்ரெயின்லாம் போக மாட்டார், நடந்தான் போகிறாங்க. நடந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லா பயிலும் வருவான் அதில். இதில் பஸ்லேயும் ட்ரெயின்லையும் போனீங்கன்னா எல்லோரும் வருவான். எல்லோரும் வந்து பட்டானா எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய இதை மேலே எவனும் வரசாமல் எப்படி நீங்கள் உங்களை பார்த்துக்க முடியும்? அப்போ ஒரு பக்கம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி போக்குவரத்துகள் எல்லாம் மிகவும் ஜனநாயகப்படுத்தப்பட்ட அமைப்புகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது மாதிரி ஜனநாயகத்துக்கு இடமில்லாத ஒரு சமுதாயமாக தான் நம்ம சமுதாயம் இயங்கி கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப காலம். இப்போ அதே மாதிரி தண்ணி, அதே மாதிரி ஸ்கூல் சாப்பிட்ற சாப்பாடு, திண்ணை, தெரு, அந்த மாதிரி இருந்தது எல்லாம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது, எவ்வளோ பெரிய வரலாறு அது, மத மாற்றப்பட்ட வரலாறு, அதையெல்லாம் தான் வந்து அதிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சங்கதிகள். இப்போது அதே போல் எப்படி வந்து நில உடைமை அப்படிங்கிறது எப்படி இருந்தது, அந்த நில உடைமைங்கிறது எப்படி மாறி இருக்குது, அதே மாதிரி நிலம் வைத்திருந்தவர்களுக்கும் நிலம் இல்லாதவர்களுக்கும் என்ன மாதிரி வந்து ஒரு உறவு முறை இருந்தது, அது எவ்வளோ மாறி இருக்குது, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்மளுடைய அரசியல், அந்த அரசியல்ங்கிறது ஜனநாயகப்படுத்தப்பட்டது, அரசியல் ஜனநாயகப்படுத்துறது மட்டுமே போதுமா, அல்ல சமூகம் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டாமா, சமூகம் ஜனநாயகப்படுத்தப்பட்டால் மட்டும் போதுமா, பொருளாதாரம் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டாமா, இது மூன்று ஜனநாயகமும் இல்லை என்றால் இந்த ஜனநாயகத்துக்கு பொருளே இல்லை. அதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூன் அசம்பிளி டிபேட்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அம்பேத்கர் வந்து அதான் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்கும் வாக்கு, ஒருத்தருக்கும் ஒரு ஓட்டு நம்ம கொடுத்துருக்குறோம், அதன் வழியாக நாம் வென்றெடுத்திருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வென்றெடுத்திருப்பது அரசியல் ஜனநாயகத்தை. அவன் பெரிய பணக்காரன் அவன் ஏழை அப்படிங்கிறதுலாம் இல்லை, எவனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, ஆம்பளை இருந்தாலும் சரி, பொம்பளை இருந்தாலும் சரி, 21 வயசு வந்துருச்சுனாக்கா அவருடைய வாக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படும் பொழுது நம்ம கிடைப்பது என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா, அரசியல் ஜனநாயகம். ஆனால் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இந்த ஜனநாயகம் நிலைக்குமான ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மற்ற ஜனநாயகமும் இல்லை நம்ம ஊரில். ஜனநாயகம் மற்ற ஜனநாயகம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, வீடு இருக்குது, திண்ணை இருக்குது, எல்லாரும் போக முடியாது, தெரு இருக்குது, எல்லாரும் போக முடியாது, குடிக்கிற தண்ணி இருக்குது, எல்லாரும் குடிக்க முடியாது, இதெல்லாம் எப்படி மாற்றுறது? அப்போ இந்த ஜனநாயகம் எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஜனநாயகத்தை எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய அளவில் உதவி செய்வது அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் சமுதாய மாற்றத்திற்காக ஏற்படக்கூடிய இயக்கங்கள், அவர்கள் தொடர்ந்து போராடுவது, அவர்கள் முன்னெடுப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதை விட இன்னும் சுலபமாக நம்மளால் செய்ய முடிவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்நுட்பம். இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இப்போ தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அப்படிங்கிறது ஒன்று அமைக்கப்படுகிறது 1970 1970 அந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகாலயம் அமைக்கப்பட்டவுடன்
அப்போ தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா, அப்பயே வந்து இப்போ வட இந்தியாவிலலாம் பல கிராமங்களுக்கு இப்போ தான் மின்சாரமே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு பெரிய சிறப்பு திட்டமாகவே வச்சு செயல்படுது ஒன்றிய அரசு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராமத்தில் மின்சாரம் இல்லாத கிராமமே அப்படிங்கிற நிலத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி 1000 கோடி செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 1970களே செய்து முடித்ததனுடைய விளைவு என்னச்சுன்னா, எல்லா ஊர்லேயும் பாட் போட் போய் என்ன பண்ணோம் கேட்டிங்கனாக்கா, ஒரு பம்பை போடுறது, ஒரு டேங்கை கட்டுறது, பைப்பை இழுத்து தெரு தெரு கொடுத்தோன்னா அவனுக்கு தண்ணியில் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆச்சு. இதுதான் தண்ணியை ஜனநாயகப்படுத்துறதுங்கிறது. அதுபோல் உணவு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய போராட்டத்துக்குரிய ஒரு விஷயமாக, யாருக்கு இருக்கும் யாருக்கு இல்லை அப்படிங்கிற நிலவரம் இருந்த பொழுது தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்ற ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டு, ஓ முதல்ல வந்து உங்களுக்குலாம் இப்போ சொன்னால் உங்களுக்குலாம் நம்பவே மாட்டேங்கிறீங்களா, 1967, 1968, 1969, 1970 அந்த டயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியா தமிழ்நாட்டில் பொது விநியோகங்கிறது ரெண்டு ஊரில் தான் இருந்தது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாநகரத்துலையும் கோயம்புத்தூர் நகரத்தில் மட்டும்தான். அப்போலாம் என்ன புரியுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு அப்படிங்கிறது வந்து கிராமப்புறங்களில் விளையுது. கிராமப்புறங்களில் விளையிறதுனால எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கும். எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குமா? கிராமத்தில் விளைஞ்சுன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிருமா? எப்படி கிடைக்கும்? யார்கிட்டனாலும் அவனுக்கு தான் இருக்கும், இல்லாதவங்களாம் என்ன செய்வான் அப்படிங்கிற நினப்பே இல்லை நம்மளுக்கு. அப்போது இந்த டவுனில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நிலம் இல்லை, அவர் விவசாயம் செய்யவில்லை, யாராவது அவருக்கு சாப்பாடு கிடைக்காது. இது இதுதான் புரியுதல். அப்போது அந்த மாதிரி இருக்கும்பொழுது கிராமப்புறங்களில் இருந்த பெரிய இந்த உணவு அதன் வழியாக ஏற்பட்ட ஒரு அதிகார கட்டமைப்பு, இது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு விஷயமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கும்பொழுது அதை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அதை தகர்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம ஜனநாயகத்தில் சொல்லப்பட்ட ஒரு ரெண்டாவது ஜனநாயகம் இருக்குல்ல, பொருளாதார ஜனநாயகம் அப்படிங்கிறது, சமூக ஜனநாயகம்ங்கிறது எப்போ மலரும் அப்படின்னா, இதை மாற்றினா தான் மலரும். அப்போ அதை என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொது விநியோக முறை என்ற ஒரு பொது விநியோக திட்டத்தை ஆரம்பித்து வெறும் 400 கடை சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஆரம்பிக்கும் போது நம்மள்கிட்ட இருந்து வெறும் 400 கடைகள் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? இன்றைக்கி 35,000 கடை இருக்குது. இந்த 35,000 கடை இருக்கிறதுனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் மட்டும்தான் எவனும் பசியில் போய் ராத்திரி படுக்கிறதுங்கிற சூழ்நிலை நம்ம ஊரில் மட்டும்தான் கிடையாது தமிழ்நாட்டில். இது என்ன என்ன மாதிரி ஜனநாயகம் யோசிச்சு பாருங்க இது. ஆனால் இதை எப்படி எப்படி வேணாலும் பார்க்கலாம். இப்போ சிவிசி ஐயா பேசும்போது ஒன்று சொன்னாங்க, இதை இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம்னு. இதை எப்படி நான் இப்படி பார்க்குறேன், இன்னொருத்தர் வேறு மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? இப்போ நடக்கக்கூடிய விவாதங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வேறு மாதிரி பார்த்து கொண்டிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இதே மாதிரி போக்குவரத்து. போக்குவரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக்குவரத்தில் பொது போக்குவரத்துனே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அப்போல்லாம் என்னென்னா தனி போக்குவரத்து மட்டும்தான். அப்படின்னு என்ன தனி போக்குவரத்துனா என்னது, பணம் இருக்கிறவன் குதிரை வச்சுருப்பான், பணம் இன்னும் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் குதிரை வண்டி வச்சுருப்பான், அல்லது மாடு வச்சுருப்பான் மாட்டு வண்டி வச்சுருப்பான், அதெல்லாம் நீங்கள் போகணும் இல்லாட்டி நடந்து போகணும். இப்போ மற்றவங்களாம் எப்படி போகிறது? மற்றவன் போனப்போ போகாட்டி போ, அதை விட இன்னும் பணம் வச்சுருக்கோம் பல்லக்கில் போவான் தூக்கிட்டு போக சொல்லி, மற்றவங்களாம் நடந்தான் போகணும். அந்த மாதிரி இருந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வருது. அந்த தொழில்நுட்பம் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசை கொடுத்தின்னு ஏறிட்டு யார் வேணாலும் போடா அப்படிங்கிறது. ஆனால் அது மாதிரி நடந்தான் நம்ம ஊரில் பஸ் டிக்கெட் பின்னாடி அடிச்சு வச்சுருந்தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேருந்துலையோ ரயிலையோ பஞ்சமரத்தில் ஏறக்கூடாது அப்படின்னு, ட்ரெயின் பஸ்லேயும் டிக்கெட்லேயும் டிக்கெட்டில் அடித்து வச்சுருந்தான், பிரிண்ட் அடிச்சு வச்சுருந்தான், ஏற்ற மாட்டான், கேட்பான் நீ யாருன்ட்டு, இல்லாட்டி இறங்கிக்கேம்மா கீழே. காளிதாஸ் கவிதை காளிதாசன் தான் அந்த பொம்பளை கேட்டது இல்லை நீ யாருன்ட்டு. அதே மாதிரி இங்கே கேட்பாங்க நீ யார, நீ இறங்கிக்க, நீலாம் கிடையாது. அதுமாதிரி ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் காசு கொடுத்தா யாருக்குனாலும் சாப்பிட கொடுக்க வேண்டியதுன்னு சாப்பிட்ற ஹோட்டலில் இருந்தது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யார் உள்ளே வந்து சாப்பிடணும் யார் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. இங்கேருந்து சென்னைக்கு நான் சொல்கிறேன், பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போன மாணவர்கள் 20-30 பேருன்ட்டு அவன் போய் எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட முடியாது. இப்போ மாதிரி நம்ம எவனால் உள்ளே போகிறோம் எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டு நம்மள காசு கொடுத்து சுந்தரோம் அப்படின்ட்டு. அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கையில் டப்பா எடுத்துகிட்டு போகணும். டப்பா எடுத்து போய் வெளியில் வச்சிங்கன்னா டப்பாவில் வந்து உங்களுக்கு சோத்தை போடுவோம், அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஓட வீட்டில் தான் வச்சுருக்கீங்க, எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து தங்குறதுக்கு இடம் கிடையாது. இதுதான் நம்ம சமுதாய அமைப்பு. இதில் எப்படி நீங்கள் ஜனநாயகம் மலரும் நம்ம ஊரில்? அந்த மாதிரி ஜனநாயகத்தை மலர வைப்பதற்கு தான் இந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்குது. இந்த மாதிரி வேலைகள் இப்போ எப்படின்னா, உணவில் ஒரு ஜனநாயகம், குடிக்கிற தண்ணியில் ஜனநாயகம், போக்குவரத்தில் ஒரு ஜனநாயகம், போக்குவரத்து வசதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக் கிராமங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. கிராமங்களை பற்றி காந்திக்கு ஒரு ஐடியா இருந்தது, அம்பேத்கருக்கு ஒரு ஐடியா இருந்தது, பெரியாருக்கு ஒரு ஐடியா இருந்தது, எல்லாருக்கும் ஒரு ஐடியா, நேருக்கு ஒரு ஐடியா. இதில் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, காந்தியை தவிர மீது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமங்கள் அப்படிங்கிறது மிகவும் பிற்போக்கு தரமானவை, மனிதர்களை வாழ விடாமல் செய்வதற்கு உண்டான இடம் அது, மனிதர்களை மனிதன் அப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு இடம், அவ்வளோ மோசமான கிராமங்கள் நம்ம கிராமங்கள், அதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து இவர்கள் எல்லாரும் ஒரே கருத்துடையவர்கள். யார், அம்பேத்கருக்கு அதே தான் கருத்து, பெரியாருக்கும் அதே தான் கருத்து, நேருவுக்கு அதுதான் கருத்து, பட்டேலுக்கு அதுதான் கருத்து, எல்லாருக்கும் இதுதான் கருத்து. அந்த மாதிரி கருத்து இருந்ததுனால தான் என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அதில் முக்கியமான ஒரு சேலஞ்ச், என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியும் காந்தி அவங்கள்ட்ட கேட்குறாரு, நீ என்னடா பண்ண போகிறீங்க, நீ என்னமோ பெரிய கிராமங்களை மாற்றணும் மாற்றணும் இல்லைங்களா,
நான் சொல்கிற கிராமம் வந்து எப்படிப்பட்ட கிராமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ராமராஜ்யம். அப்போ நேரு அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, நீ காண்ட்ற ராமராஜ்யத்தை நீ என்ட்ட காட்டு போப்போம் அப்படின்ட்டு. அந்த கிராமம் எங்கே இருக்குன்னு காட்டு அப்படின்ட்டு. அதுக்கு காந்தி திருப்பி என்ன கேட்டார் தெரியுமா, நீ சொல்லிட்டே ஒரு கிராமம் அது அறிவியல் பூர்வமாக இருக்கணும், அந்த கிராமம் எங்கே இருக்குன்னு காட்டு அப்படின்ட்டு. அப்போ ரெண்டு கிராமமே இல்லை. அப்போ என்னதான் கிராமம் இருந்தது, இன்னும் இந்த கிராமம் தான் இருந்தது. எந்த கிராமம், மிகவும் பிற்போக்குத்தனமான, மிகவும் மூடத்தனமான, ஜாதி அடுக்குகள் கொண்ட, மனிதனை மனிதன் கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு கிராமங்கள் தான் நம்ம ஊர் கிராமங்கள், இந்திய கிராமங்கள் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஜனநாயகம் நமக்கு மலருது. 1950 நம்ம என்ன செய்கிறோம், அரசியலமைப்பு சட்டம் ஒன்று எழுதி வைத்து கொண்டு இனிமேல் நம் இந்த மக்கள், இந்திய மக்கள் தான் இந்நாட்டு மன்னர்கள். அந்த சாவர்னிட்டி அவங்கள்ட்ட தான் இருக்கு. முதல்ல நடந்த கேஸில் ஃபுல் வேற ஒரு பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணும்போது ஜட்ஜ் என்ன சொல்லிட்டு போகிறாரு, ரவணா என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்களோ அசம்பிளியோ பார்லிமெண்ட்டோ டிசைட் பண்ண முடியாது. யார் டிசைட் பண்ணோம், அதை மக்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மக்கள் தான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஜனநாயகத்தினுடைய மாண்பு, ரைட்டா? சுயசிவம் பேசும்போது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்கிறாங்க ஜனநாயகத்தை பற்றி, பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அவர் வந்து இந்த சாவர்னிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நாட்டினுடைய இறையாண்மை. இறையாண்மை எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த படத்தில் கொடியில் அதிலெல்லாம் இல்லை, அசம்பிளி இல்லை, போலீஸில், ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட, என்ன மாதிரி பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மன் எல்லாம் கிடையாது. யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களிடம் தான் இருக்கிறது, அங்கே தான் வச்சுருக்காங்க. அதனால தான் இதுக்கு பேர் மக்களாட்சின்னு பேர். முடியாட்சிங்கிறது வேறு, முடியாட்சிங்கிறது அந்த சாவர்னிட்டி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யார் ராஜாவோ அவங்கள்ட்ட இருக்கும். இதானே இங்கே எங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மக்களிடம் இருக்கிறது. அப்போது இந்த மக்களுக்கு இந்த ஜனநாயகம் முழுமையாக மலர வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் மாற்றி ஆகணும். அப்படி மாற்றுவதற்கு ஏற்பட்ட முயற்சிகள் தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குங்க. இப்போ இல்லை, அப்போலேருந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். கல்வி சாலைகளாக இருக்கட்டும், மருத்துவமனையாளர்களாக இருக்கட்டும், சாலைகள் இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், குடிநீராக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் போட்டுகிட்டே இருக்குமே. திட்டங்கள் எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ நீ காலையில் வந்தோன்னே வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்து என்கிட்ட வந்து ஒரு இதை காமிக்கிறார். என்ன காமிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவட்டத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறேன், கர்ப்பிணி பெண்களுக்கு இதெல்லாம் செய்ய கொடுக்குறோம், இதெல்லாம் செய்கிறோம். ஏன் அதை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ வேலைகள் செய்கிறதுக்கு பிறகு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது ஏற்படுது. ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும்பொழுது என்ன ஆகுது, பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அதனால் பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். அறிவாட பிள்ளைகளை பிறக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமாகிவிடும். அதனால் பெண்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்க இருந்து அவங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கே இந்த அவர்கள் தான் ஆரோக்கியமான ஒரு உடம்பு இருக்கிறவராக இருப்பார்கள். அது மாதிரி இல்லை என்று சொன்னால் அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வீக்காது. அதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும், அப்போ அனுமதிக்க முடியாது. அவர் வந்து ஒரு டாக்டராக இருக்கும்போது அவருக்கு இந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு தெரியுது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியுது. அந்த மாதிரி அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறார். அவர் என்ன முயற்சி எடுக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கற்பிணி பெண்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுப்போம். பேக்கேஜ் வந்து அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் நாளைக்கு இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கலாம் அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் பசி தான் பெரிய பிரச்சனை, இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறது பேர் ஹங்கர்னு பேர். இப்போ இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா, இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு அந்த பசி நான் சொன்னேன்ல, நம்ம ஊரில் மட்டும்தான் எல்லோரும் சாப்பிட்டு படுக்கிறான் வளர்ந்துக்கிறாங்க. ஆனால் அது எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட்டதா, இல்லை. அடுத்தது இன்னொன்று வந்திருக்கு, அதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹிடன் ஹங்கர். ஹிடன் ஹங்கர்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு பசிக்கிறது அப்படிங்கிறது இல்லை, நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடல அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னென்ன குறைபாடுலாம் வரும், நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம்ல, ஊட்டச்சத்து குறைபாடு. இந்த ஊட்டச்சத்து குறைபாடு என்பது தமிழகத்தில் எப்படி நிலவுகிறது என்று சொன்னால், எங்கே சாப்பாடே இல்லையா அந்த ஊரில் எவ்வளோ நல்லதோ அவ்வளோ நல்லது நம்ம ஊரில். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இந்த உண்மையான ஜனநாயகம் வேண்டும் என்று சொன்னால், நம்ம மக்களுக்கு ஒரு கடமை இருக்குது, மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். அந்த கடமையில் என்ன, ஒரு தலையாய கடமை என்ன இருக்குது அப்படின்னா, அந்த குறைபாடை நீக்குவது. அது எப்படி நீக்கிறது, இப்போ இவர் பண்ணுறாருல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் என்ன செய்யணும், ஸ்டேட் ஃபுல்லாக பண்ணணும். எத்தனை வருஷத்துக்கு பண்ணணும் அப்படின்னா, எத்தனை வருஷம் எப்போ அந்த பிரச்சனை தீர்த்து அது வரைக்கும் பண்ணணும். என்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, கேட்டுட்டே இருக்காங்க, இன்டர்வியூலாம் கேட்பாங்க, எவ்வளோ நாளைக்கு இன்னும் பண்ணணும் அப்படின்னு, எவ்வளோ நாளைக்கு இன்னும் பண்ணணும், இந்த பிரச்சனை தீர்வு வரைக்கும் தான் பண்ணணும். இன்னைக்கு செஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கு தீர்ந்து போயிடுமா அப்படின்னு போயிடுமா அது அப்படின்னு சொன்னால், நம்ம எவ்வளோ நாளைக்கு அந்த பிரச்சனை தீரலையோ, எத்தனை நாள் தீரலையோ, எத்தனை நாள் வரைக்கும் இது பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுபோல் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை, என்ன பிரச்சனை வருது, நகை இப்போது வாழ்க்கை முறை, நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் நமக்கு எப்படி இருந்ததுனாக்க, உடல் உழைப்பு போகக்கூடிய, நான் சொன்னேன், பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை, எல்லாமே நடந்து போனான், குதிரையில் போனால், வண்டியில் போனான்ட்டு இல்லையா. அப்போது அப்போ இருந்த பிரச்சனைகள் வேறு, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. இப்போ என்ன மாதிரி பிரச்சனை வருது, இப்போ என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம உடல் உழைப்புங்கிறது குறைந்து கொண்டே வரும். ஒரு பொருளாதாரம் வளருது, சமுதாயம் வளருது அப்படிங்கும்போது உடல் உழைப்பு குறைந்து கொண்டே வரும், ரைட்டா? அது இல்லை, நான் பழைய மாதிரி தான் இட்லியில் மாவு அரைக்கணும், அம்மியில் சட்னி அரைக்கணும்னு கேனப்பயிலெலாம் சொல்லிட்டு இருக்காங்கள, அவங்கள வேணால் போய் வீட்டில் அரைக்க சொல்லுவாங்க நம்ம, என்னென்ட்டு நீங்கள் போய் அரைச்சிங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாறும்பொழுது நமக்கு வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்கள்,
அதனுடைய லோடு அதிகமாகும். என்ன ப்ளீட் பிபி வரும், சுகர் வரும், அது மாதிரி வரும்பொழுது அப்போ என்ன செய்யணும் நம்ம அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அப்ரோச்சை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி அப்ரோச்சை மாற்றிக்கொள்ளணும்? இதில் வந்து நிறைய பேருக்கு அதை பற்றி அறிவு கிடையாது. என்ன அறிவு கிடையாது? இருக்கா இல்லையானு அவனுக்கு தெரியவும் தெரியாது, அதை போய் டெஸ்ட் பண்ணணுங்கிறதும் தெரியாது. எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக முத்துனதுக்கு பிறகு தான் அவன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல, கண்டுபிடிச்சதுக்கு பிறகும் என்ன செய்வான்னா, மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்கி அவனுக்கு சில அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிடாத நீ, ஏன்னா நம்ம வந்து வேறு வைத்தியம் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு, அது அதை விட இன்னும் மோசம். அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, போய் கடைசியில் டயாலிசிஸில் போய் நிற்கணும், வரிசையில் நிற்கும் போது தான் தெரியும் அது எங்கே போய் நிற்கிதுன்ட்டு. அது போன்ற நிகழ்வுகள் வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா, இதை வந்து நம்ம சரி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போது நம்முடைய அரசனுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், மக்களுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து இது மாதிரி மாற்றங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ புதிய புதிய பிரச்சனைகள் வரும்போது புதிய புதிய தீர்வுகளை காண்டு நம்ம நகர்ந்து கொண்டே போக வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த மாதிரி மாற்றங்கள், இது எல்லாமே வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கை, வாழ்க்கை முறை, வாழ்க்கையினுடைய அமைப்பு, அது எல்லாத்தையும் வந்து புரட்டி போட்டுக்கொண்டே தான் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் நாலு பிள்ளைங்க, அஞ்சு பிள்ளைங்க இருந்தது. இப்போ யார் வீட்டில் நாலு பிள்ளை இருக்குது, யார் வீட்டில் அஞ்சு பிள்ளை இருக்குது இல்லையா? எல்லா வீட்லேயும் ஒன்று இல்லாட்டி ரெண்டு, அப்படி தானே இருக்குது. அதே மாதிரி இந்த ஜாயின்ட் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய கூட்டு குடும்ப முறை, அது எவ்வளோ மாறிப்போயிருக்கிறது. அது மாதிரி பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழும்பொழுது புதிய புதிய சேலஞ்சஸ், இந்த புதிய புதிய சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அப்போது இந்த வேலைகளை பற்றிலாம் செய்வதற்கு என்னென்ன, பிரபு சங்கர் இருக்கார், அவர் வந்து செஞ்சுக்கிட்டு நான் அங்கே உட்காந்து திட்டம் போடுறேன், ஜெயசேகரன் வந்து அவர் ஒரு திட்டத்தை போடுவார், அவர் செய்து கொண்டு போய்கொண்டே இருப்பார். ஆனால் எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் என்ன நடந்துட்டுருக்கு, எப்படி நடக்குதுன்னு எப்படி தெரியும்? அப்போது தான் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எல்லாத்தையும் குறித்து இதெல்லாம் எழுதி வைக்க வேண்டியது, அதை பற்றி படிக்கிறது, இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கறது, இதற்கு இருக்கிற தொடர்புகளை ஒன்று கொண்டு தொடர்புபடுத்தி பார்க்கறது, இதையெல்லாம் செய்தால்தான் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய தலைமுறை இருக்குல்ல, அது என்ன செய்யும், ஓ இந்த பிரச்சனைக்கு இப்படி தீர்வு கண்டுபிடிச்சிருக்கானா, அந்த பிரச்சனைக்கு அப்படி தீர்வு கண்டுபிடிச்சிருக்கானா, அப்போ நம்ம இதை செய்து பார்ப்போம், நம்ம அதை செய்து பார்ப்போம் அப்படின்ட்டு. நம்ம எல்லாரும் வந்து இப்போ ஐயா பேசும்போது சிவசிவம் போகிறோம், ஒரு இடத்துக்கு தனியாக போக போகிறோம், அங்கே மட்டும் தான் தனியாக போகணும்ன்ட்டு. இந்த மாதிரி எல்லாரும் அங்கே தான் போக போகிறோம், ஆனால் போகிறதுக்கு மட்டும் என்ன செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனோமோ அதெல்லாம் எழுதிட்டு போனோம். அந்த காலத்தில் கல்லில் எழுதி வச்சா, அதுக்கு முன்னாடி வந்து இதில் எழுதி வச்சா, அதுக்கப்புறம் பனையோடு எழுதி வச்சாங்கிறாங்க, எதுக்கு எழுதி வச்சா எல்லாத்தையும்? அதுபோல் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம நிறைய நம்ம என்ன செய்யக்கூடிய வேலைகளை எழுதி வைக்க வேண்டியிருக்கிறது. அதுபோல் எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து யார் ரொம்ப சிறப்பாக செய்தார் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஆண்ட வேலைக்காரர்கள் செய்தது போல் நாம் செய்வதில்லை. அவன் வந்து என்னென்னத்தெல்லாம் மெட்டிக்குள்ள எழுதி வச்சுட்டு போயிருக்கான் தெரியுமா, மாட்டுக்கு எப்படி வைத்தியம் பார்த்தான், அப்புறம் வந்து பயிர்களுக்கு வந்து காப்பாற்றதுக்கு என்னென்ன பண்ணான், ரோடு எப்படி போட்டான், டேம் எப்படி கட்டினான், ரோடு எங்கெங்கேருந்து எதுக்கு போட்டான், ஏன் அப்படி போட்டான், இந்த ஊர் எப்படி இருக்குது, இதனுடைய அளவு என்ன, எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அவன் பண்ணியிருக்கிற ரெக்கார்டெலாம் பார்த்தீங்கன்னாக்கா வலுமினு சார். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் கிராமங்கள் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அதை எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு, அவன் என்ன பண்ணான், ரெண்டு பேரும் விட்டான், மெட்ராஸ்லேருந்து போயிட்டு வாடா, மைசூர் வரைக்கும் போ, அது கண்டெண்டாக போயிட்டு, அவனுக்கு என்ன வேலை தெரியுமா, ஒவ்வொரு ஊர்லேயும் போய் என்ன பார்த்தான், அந்த ஊர் மக்கள் யார், அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன மொழி பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து கோயிலில் என்ன, கோயிலில் என்ன சாமியை கும்பிட்றாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிச்சிருக்கோம். நம்ம ஊரில் அது மாதிரி டாக்குமெண்டேஷன் இப்போ நம்ம பண்ணுறோமா, அவன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் பண்ணிக்கிட்டு இருந்தான், எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்சஸ் நடக்கும்பொழுது சென்சஸ் மோனோகிராஃப்னு ஒன்று எழுதுவாங்க, அதில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்ந்தெடுத்த சில கிராமங்களை பற்றி, இந்த கிராமங்கள் இதெல்லாம் இருக்குது, இப்படி இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இப்போ 1960 எழுதினாங்க, 70 எழுதினாங்களான்னு தெரியல எனக்கு, அதுக்கப்புறம் இப்போ அது நடக்குதா இல்லையானு தெரியல. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரும் சந்ததியினருக்கு என்ன நடக்குது புரியாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாற்றங்கள் எப்படி நகர்ந்து கொண்டு இருக்கிறது, எங்கே எதை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் போகும். அந்த வகையில் இது போன்ற நூல்கள் இருக்குல்ல, இப்போ அந்த நீலகண்டன் எழுதியது போன்ற நூல்கள், அந்த மாதிரி நூல்கள்லாம் நம் கைகளுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டு இருக்குமானால், அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்ட்டுனா, எதிர்காலத்தில் நாம் நமது பாதையை சரியான வழியில் செல்வதற்கும், நம்மளது திட்டத்தை சரியாக வைப்பதற்கும் மிகவும் உபயோகரமாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.